ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷேர் இட் இல்லாமல் ஃபைல்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஷேர் பண்ணுறது எப்படி. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஷேர் இட்டில் நிறைய ஆடு வருது, ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம் அது. முதல்ல ஷேர் இட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. என்னடா எடுத்த உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்கன்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. அதுக்கு வேறு ஒரு ஆப் இருக்குது, அதாவது அந்த ஆப் வந்து எம்எக்ஸ் பிளேயர். இந்த எம்எக்ஸ் பிளேயர் வந்து ஒரு வீடியோ பிளேயர் தான், நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ பிளேயர் தான் இது. இந்த வீடியோ பிளேயர் வந்து ரொம்பவே மோஸ்ட் பாப்புலரான ஒன். இதுலேயே ஷேர் இட்டோட ஃபீச்சர் வந்திருக்கு. இதை நீங்கள் எனேபிள் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணாலே அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். என்டையர்லி ஆடே இல்லாத எம்எக்ஸ் பிளேயரோட வேர்ஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்டேட் பண்ண ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எம்எக்ஸ் பிளேயரோட லோகோ இது தான். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், மேலே வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கும் எம்எக்ஸ் ஷேர். அந்த ஷேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு போவோம். அந்த ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், செண்டு ரிசீவ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் செண்டு, மேல் தள்ளுனா செண்டு, கீழே தள்ளுனா ரிசீவ். நான் இப்போ ரிசீவ் போடுறேன். நார்மலாக ஷேரில் கேட்குற மாதிரி பெர்மிஷன்ஸ் கேட்கும் சிலது. லொக்கேஷன் அலோவ் பண்ணுறேங்க, மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸ் அவ்வளோ கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதை டிக்கில் இருந்துன்னா அப்படியே விட்டுருங்க. ஆனால் சில நேரத்தில் ஓகே ஆகாது, அடுத்த இருக்கிறது ஓகே பண்ணிடுறேன், ப்ளூடூத் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இது ஆன்லே தான் இருந்தது, ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இப்போ டிக் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஃபைலை ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எம்எக்ஸ் பிளேயரில் ஒரு 600 MB ஃபைலை ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வெயிட்டிங் சிம்பிள் காட்டும், ஜஸ்ட்டு ரிசீவர் கனெக்ட் ஆனோடனே ஷேரிங் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்திங்கனாலே தெரியுது ஷேரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த எம்எக்ஸ் ஷேர் ஆல்மோஸ்ட் ஷேரிட்டுக்கு ஈக்குவல் தான். உங்களுக்கு ரெண்டுத்திலையும் நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது டைம் டிஃப்ரென்ஸுன்றத. இந்த எம்எக்ஸ் பிளேயர் ஒரு வீடியோ பிளேயர் தான். இந்த வீடியோ பிளேயர் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஈஸி நேவிகேஷன் நிறையா இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து தீம்ஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் ஃபைல் மேனேஜர் மாதிரியே வரும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணி மூவ் பண்ணுறத ஸ்வைப் பண்ணி மூவ் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் இந்த எம்எக்ஸ் பிளேயரில் இருக்கும். நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த டைம் டியூரேஷன், அதாவது இந்த 600 MB ஃபைலை எம்எக்ஸ் பிளேயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் வந்து 2 minutes 10 seconds தான். இந்த எம்எக்ஸ் பிளேயர் டபுள் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால இது ஒரு யூஸ்ஃபுல் ஆப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதே ஃபைலை ஷேர் இட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன், அதோட டைம் டியூரேஷனை பாருங்கள். ஷேர் இட் இப்போல்லாம் நார்மலாக ஓப்பன் ஆகவே லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஆடு வருது. அதை விட ரொம்ப டென்ஷன் ஆக்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே நிறைய ஆடு வரும், அது வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஷேர்ட்டை வந்து ஃபோர் ஸ்டாப் பண்ணாலும் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது சில நேரத்தில். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இப்போ இருக்குது லேட்டஸ்ட் ஷேர்ட்டில். இப்போ நான் ஷேர்ட் ஓப்பன் பண்ணி ஃபைல் ரிசீவ் போட்டேன். இதுலேயும் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது ஃபைல். இந்த ஷேர்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் டைம் வீடியோவையும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஷேர்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன்லேயே தெரியும் நிறைய ஆட்ஸ் காட்டும். இந்த இப்போ காட்டுது பாருங்கள், ஷார்ட் வீடியோஸ் யூ கான்ட் மிஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வருது. இந்த ஆட்ஸ் எல்லாம் டச் பண்ணாலே நேவிகேட் ஆகினே இருக்கும். அதனால தான் இப்போ ஷேர்ட் அந்த அளவுக்கு யாருக்கும் பிடிக்காமல் போகிறது. ஷேர்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்குது. இந்த 600 MB ஃபைலை ஷேர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எடுத்த டைம் வந்து 1 minute 55 seconds. அந்த எம்எக்ஸ் பிளேயருக்கும் ஷேர்ட்டுக்கும் பார்க்கும்போது ஷேர்ட் தான் வின் பண்ணுது. பட் ஆனால் இந்த டைம் கேப் ஒன்றும் ரொம்ப பெரிய கேப் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 10 seconds தான் டிஃப்ரென்ஸ். அதனால் எம்எக்ஸ் பிளேயரை தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் அ மல்டி ஃபங்க்ஷனல். ஒரு வீடியோ பிளேயர் அஸ் வெல் அஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இது ரெண்டு மீடியம்லேயும் பார்க்கும்போது எம்எக்ஸ் பிளேயர் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸ்டோரேஜ் கம்மியாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த எம்எக்ஸ் பிளேயர் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு தனி ஆப் தேவையில்லை, வீடியோ பிளேயருக்கு ஒரு தனி ஆப் தேவையில்லை, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஆப்பாக வச்சுக்கலாம். தேங்க்யூ.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.